ஆண்டவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு தியானத்துக்காக நம்ம எடுத்துக்கொண்ட வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:5. மத்தேயு 5:5. சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். பாருங்கள், சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். இந்த சல்மோன் அப்படிங்கிற இந்த மனிதன் வந்து, இவர் வந்து இஸ்ரவேல் தேசத்தான், இவர் இஸ்ரவேலின் தேசத்தான். ஆனால் ராகாப் அப்படிங்கிற அந்த லேடியை குறித்து நமக்கு தெரியும். இந்த ராகாப் எங்கே இருந்தாங்க அப்படின்னா, அவங்க எரிகோ பட்டணத்தில் இருந்தாங்க. எரிகோ பட்டணத்தில் ரொம்ப பிரபலமான லேடி அவங்க. எதுக்குன்னா, தப்பான காரியத்துக்கு பிரபலமான லேடி அவங்க. அவங்க ராகாப் அப்படின்னு சொன்னால், அதாவது எரிகோ பட்டணத்தில் உள்ள ஆட்களுக்கு மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும். ஏன்னு சொன்னால், எரிகோவுக்கு எத்தனை பேர் பிஸ்னஸ் செய்கிறதுக்காக வந்துட்டு போவாங்களோ, வியாபாரம் செய்கிற ஆட்கள், வெளியுலகில் இருக்கிற ஆட்கள், அத்தனை பேருக்குமே இந்த ராகாப் வந்து ரொம்ப வந்து ஃபேமஸான ஒரு தப்பான விஷயத்துக்கு பேர் போன ஒரு அம்மா. அப்போ பாருங்கள், இங்கே வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது, சல்மோன் போவாஸை ராகாபின் இடத்தில் பெற்றான். பாருங்கள், போவாஸ் அப்படிங்கும்போது நமக்குள்ளே ஒரு மரியாதை வருது. போவாஸ் அப்படிங்கிறப்போ நம்ம பெர்க்மான் ஐயா கூட பாட்டு பாடியிருக்கிறாரு, போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை மூடுமையா அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த போவாஸை வந்து ஏசாமிக்கு ஒப்பிட்டு போவாஸினோட அன்பை வந்து அவங்க வெளிப்படுத்துகிறத அந்த பாடல் மூலமாக நம்ம கவனிக்கலாம். அப்போ இந்த போவாஸ் அப்படிங்கிறவர் ஒரு பயபக்திக்குரிய ஒரு ஆண்டவர், ஆண்டவருக்கு ரொம்ப பயந்த ஒரு ஐயாத போவாஸ். அப்போது இந்த போவாஸ் பற்றி நம்ம வாசிக்கும்போது, ரூத் புஸ்தகத்தில் போவாஸ் பற்றி நம்ம வாசிக்கிறோம். அந்த போவாஸ் வந்து ரொம்ப ஒரு மதிப்புக்குரியவராக இருந்தார். அவர் ரொம்ப, அவரோட வாழ்க்கை ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை. அவரை பற்றி வாசிக்கும் போது நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஆனால் அந்த போவாஸ் யாருக்கு பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அதனால தான் அங்கே வசனம் போட்டிருக்கு, சல்மோன் போவாஸை வந்து ராகாபின் இடத்தில் பெற்றான் அப்படின்னு சொல்லி. இந்த ராகாப் எப்படி, இந்த எரிகோவில் இருக்கிற ராகாப் அம்மாவை எப்படி இந்த சல்மோன் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறவர் எப்படி அவர் வந்து மனைவியாக்கி கொண்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராகாப் வந்து நமக்கு வேதத்தில் நீங்கள் வாசிக்கும்போது, ராகாப் வந்து அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க வேவுக்காரர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த வேவுக்காரரை ஏற்றுக்கொண்டதன் விளைவாக இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எரிகோ பட்டணத்தை அழிக்கும் போது அந்த ராகாப்பையும் அவளோட குடும்பத்தையும் காப்பாற்றுறாங்க. அப்போது அவங்க காப்பாற்றப்படுறதுனால அந்த அவங்க முதலாவது இஸ்ரவேலின் பாளையத்துக்கு பின் அந்த பக்கத்தில் தான் இருந்தாங்க இந்த ராகாப்பும் அவங்களோட குடும்பமும். ஆனால் போக போக அவங்க வந்து அந்த இஸ்ரவேல் ஜனத்தோடவே அவங்க வந்து ஐக்கியமாக இருக்கிற மாதிரி, அவங்க வந்து அவங்க கூட அந்த பட்டணத்துக்குள்ளே, இஸ்ரவேல் பட்டணத்துக்குள்ளேயே வாசம் பண்ணும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அந்த அம்மா வந்து எப்போ இஸ்ரவேல் ஜனம் கூட வந்துட்டாங்களோ, அப்போவே அவங்க நிஜமாகவே அவங்க ஒரு நல்ல லேடியாக மாறியிருப்பாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்போது அப்படி இருக்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கப்படுது. ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்குறாரு. அப்போ இந்த சல்மோன் ஐயா என்ன பண்ணுறாரு, அந்த போவாஸ் அம்மாவை மனைவியை ஏற்றுக்கொண்டு இந்த சல்மோனுக்கும் போவாஸுக்கு, சல்மோனுக்கும் அப்புறம் இந்த ராகாப் என்கிற இந்த அம்மாவுக்கும் பிறந்தவர் தான் போவாஸ். இப்போ பாருங்கள், சில பேர் இருக்காங்க, அவங்க தங்களோட வாழ்க்கையில் அவங்க வம்சத்தை பற்றி மிகவும் பெருமையாக சொல்லுவாங்க. நான் வந்து இன்னாருக்கு பிறந்திருக்கேன், என் தாத்தா இவ்வளோ பெரிய ஆள், எங்கள் பாட்டி இவ்வளோ பெரியவங்க, நான் இப்போ இந்த ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து பெருமையாக மார்த்தட்டி கொள்வாங்க. அப்போ அவங்களுக்குள்ள செல்வாக்கை மோசமான வகையில் வந்து அவங்க உபயோகம் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம பைபிளில் இருந்து பார்க்கும்போது 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 2:12-17 1 சாமுவேல் 2 பார்க்கும்போது பாருங்கள், இங்கே ஏலியின் மக்கள் பற்றி நம்ம பார்க்குறோம். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. இந்த ஏலி அப்படிங்கிறவர் பாருங்கள், அவர் ஒரு கர்த்தருடைய ஆசாரியர். அவர் வந்து ஆண்டவரோட வேலையை செய்கிற ஆசாரியர். ஆசாரியர் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்ல மதிப்பு இருக்கும். அவங்க வந்து தேசத்தில் இருக்கிற அத்தனை பேருமே அந்த ஆசாரியர்களை மதிப்பாங்க. அப்போ அப்படிப்பட்ட மதிப்போடு இருக்கக்கூடிய அந்த ஆசாரியன் ஏலியினோட குமாரர் வந்து அவங்க பேலியாளின் மக்களாக இருந்தார்களாமா. அவங்க யார், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. பாருங்கள், ஒரு ஊழிக்காரரோட பிள்ளைங்க
ஆண்டவரோட பிரசன்னத்திலேயே வளர்ந்தவங்க, ஆனால் ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை பாருங்க. அவங்க யார்கிட்டயாவது தங்களை இன்ட்ரொடியூஸ் பண்ணும்போது அவங்க என்னன்னு இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கட்டாயமாக வந்து உங்களுக்கு இந்த இஸ்ரேல் தேசத்தில் வந்து ஏலி அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா, அந்த ஏலியோட பிள்ளைங்க தான் நாங்கள் அப்படின்னு சொல்லி, நாங்கள் பாஸ்டரோட பிள்ளைங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பெருமையாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க அந்த ஆசாரியர்கள் வந்து ரொம்ப மோசமாக இருந்தாங்க. அவங்க அந்த ஏலியினுடைய குமாரர்கள், அவர்களும் ஆசாரியர்கள் தான். அந்த ஆசாரியர்கள் 13வது வசனம் சொல்லுது, அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், எவனாகிலும் ஒரு பலியை செலுத்தும் காலத்தில் இறைச்சி வேகும் போது ஆசாரியனுடைய வேலைக்காரன் 3 கூறுள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து வந்து அதனாலே கொப்பரையிலாவது பானையிலாவது சருவத்திலாவது சட்டியிலாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறது எல்லாம் ஆசாரியன் எடுத்துக்கொள்ளுவான். அப்படி அங்கே சீலோவிலே வருகிற இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்தார்கள். பாருங்க, அவங்க பலியிடுறதுக்காக ஜனங்கள் கொண்டு வர்ற அந்த காணிக்கு அவங்க என்ன பண்ணுறாங்களாமா, அந்த 3 கூறுள்ள ஆயுதத்தில் அந்த பலியில் வந்து அவங்க என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து ஆண்டவருக்கு படைச்சி மீதி இருக்கிறத தான் அவங்க வந்து ஆசாரியர்கள் எடுத்துக்கொள்ளணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, பலி கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தேவையான இந்த லெக் பீஸ் எல்லாம் எடுத்து வச்ச மாதிரி அப்படி எடுத்து வச்சுக்குவாங்க. அப்போ வந்து கொழுப்பை தகனிக்கிறதற்கு முன்னும் ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி, ஆசாரியனுக்கு பொறிக்கும்படி இறைச்சி கொடு, பச்சை இறைச்சியே அல்லாமல் அவித்ததை உன் கையில வாங்குகிறதில்லை என்பான். அவன் கேட்பான், ஆமா பச்சை இறைச்சி எனக்கு கொடு, அவிச்சதை நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அதற்கு அந்த மனுஷன், இன்று செய்ய வேண்டியபடி முதலாவது கொழுப்பை தகனித்து விடட்டும், பிற்பாடு உன் மன விருப்பத்தின்படி எடுத்துக்கொள் என்று சொன்னாலும், அவன் அப்படி அல்ல, இப்போ இதே கொடு, இல்லாவிட்டால் பலவந்தமாய் எடுத்துக்கொள்ளுவேன் என்பான். அவன் வந்து இவ்வளோ எப்படி அவங்க சண்டை போட்டு பிடுங்கி வாங்கிக்கிறாங்களாம், அவங்க கையிலேருந்து அதை பறித்து கொள்ளுவாங்க. அப்போ அந்த மாதிரி மோசமான ஒரு சூழ்நிலையில அவங்க வந்து இஸ்ரவேல் ஜனங்க வந்து இவங்க கூட ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆண்டவருடைய ஆசாரியர்கள் மற்றவங்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும், ஆனா இவங்க வந்து ஒரு தப்பான ரோல் மாடலா இருந்தாங்க. ஆனா இவங்க யாரோட பிள்ளைங்க, இவங்க கர்த்தருடைய ஆசாரியர்கள், ஆனா கர்த்தருக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. கர்த்தருடைய ஆசாரியர்கள் ஆனால் கர்த்தரை அறியவில்லை. கர்த்தர் யாரு அப்படிங்கிறத இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தப்பான காரியத்தை அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்போ பாருங்க, மற்றொரு புறம் நம்ம பார்க்குறப்போ போவாஸ் அப்படிங்கிற மனுஷனை குறித்து வேதம் சொல்லுது. மற்றொரு பக்கத்தில் போவாஸ் பற்றி நம்ம வாசித்தோம். இந்த போவாஸ் யாருக்கு பிறந்தாரு, அவரோட பேக்ரவுண்டை குறித்து நம்ம பார்க்குறப்போ, இந்த போவாஸ் வந்து அவ்வளோ சொல்லிக்கிற மாதிரி, வெளியில் சொல்லிக்கிற மாதிரி அவருக்கு வந்து அவ்வளோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது. அப்போ நீங்கள் யார் பையன் அப்படின்னு கேட்டிருந்தா அவங்க சொல்லியிருப்பாங்க, நான் வந்து இந்த ராகாப்போட பையன், எரிகோலேருந்து இங்கே வந்தாங்க தெரியுங்களா, அவங்களோட பையன்தான் நான் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அப்போது அவர் சொல்கிறப்போ அங்கே வந்து அவர் யாருக்கு பிறந்திருக்காருன்னா, ராகாப், சல்மான் போவாசை ராகாப் அப்படிங்கிற ஒரு வேசியின் இடத்துல பெற்றிருக்காரு. அப்போது ஒரு வேசியின் வயிற்றில் பிறந்த ஒரு போவாஸ், அவர் வந்து இப்போ சொல்லுவாங்களே சேற்றில் பூக்கும் தாமரை அப்படிங்கிற மாதிரி, சேற்றில் மலர்ந்த தாமரை போல எந்த ஒரு அக்கிரம சிந்தையும் இல்லாதவராகி அவர் வந்து அவர் ரொம்ப அவரை பற்றி வாசிக்கும் போதே நமக்கு சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப அழகாக பரிசுத்தமாக அவர் வளர்ந்து வந்தார். ஆனால் பிற்பாடு வந்து பிற்காலத்தில் அந்த போவாஸோட வம்சத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட வராரு. பாருங்கள், சல்மோன் போவாசை ராகாபின் இடத்தில் பெற்றான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த தலைமுறையை வாசிக்கிறப்போ அந்த தலைமுறையிலேருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வர்றாரு. பாருங்க, இன்னைக்கு நம்ம வந்து போவாசை போல நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோமா? போவாஸ் மாதிரி வாழ்கிறவர்கள் வந்து வெகு சிலர் மாத்திரமே. பாருங்க, அநேகர் வந்து இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி பேக்ரவுண்டு சொல்லிட்டு பெருமை தட்டிக்கிட்டு அவங்க வந்து நான் ஏலியின் மக்களை போல, ஓப்னி பினேகாஸ் போல, ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க ஒரு கூட்ட ஜனம் இருக்காங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நீங்களும் நானும் யாருக்கு பிறந்திருக்கோம் அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது. நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. நாம் யாருக்கு பிறந்தோம் என்பதை விட நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதே முக்கியம். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளோட வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். பாருங்கள், ராகாப்னு இடத்துல தான் சல்மோன் போவாஸை பெற்றுக்கொண்டார். அந்த போவாஸோட வாழ்க்கை ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் ஒரு ஆசாரியனுக்கு பிறந்த பிள்ளைகள் ரொம்ப மோசமாக துன்மார்க்கராக இருந்தாங்க.
அப்போது நம்ம பேக்ரவுண்டை வச்சு நம்ம பரிசுத்தமானவர்களாக வாழ முடியும்னு சொல்ல முடியாது. நம்ம யாருக்கு எப்படி எந்த வகையில் பிறந்திருந்தாலும் நம்மளோட வாழ்க்கையை வந்து நம்ம பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னு நம்ம தீர்மானித்தோன்னா அதை நம்ம பரிசுத்தமாக வாழ முடியும். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கலாம். ஒரு நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, எங்களோட வாழ்க்கையில் ஆண்டவரே, நாங்கள் போவாஸ் மாதிரி பரிசுத்தமாக வாழணும். தவறான இடத்துலேருந்து நாங்கள் வந்திருந்தாலோ, தவறான பிறப்பு, அந்த பிறப்பு ஒரு வேளை மோசமான அந்த அம்மாவுக்கு அவர் பிறந்திருந்தாலோ, அவரோட வாழ்க்கை பரிசுத்தமாக இருந்தது ஆண்டவரே. அதுபோல் எங்களோட வாழ்க்கை கூட பரிசுத்தமானதாக இருக்கட்டும். கர்த்தருடைய ஆசாரியர்களாக இருந்து கர்த்தரை அறியாமல் வாழ்ந்த ஏலியின் பிள்ளைகளைப் போல் நாங்கள் வாழாமல் ஆண்டவரே, போவாஸை போல எங்களோட வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கும்படி எங்களை ஆசீர்வதிங்க. வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.